எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு செட்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஸ்க்ரீன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோனுக்கு ஒரு மெயினான செட்டிங்னே சொல்லலாம். நம்ம எப்போ ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணாலும் இந்த லாக் ஸ்க்ரீன் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு எடுத்து தான் நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டெப்பை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும்னு சொல்கிறத விட நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த லாக் ஸ்க்ரீன் செட்டிங்கில் எப்படிலாம் நம்ம இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்லீப், இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது நான் வந்து ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் வச்சுக்கலாம். எனக்கு வந்து பேட்டரி பேக்கப் ரொம்பவே முக்கியம். நான் வந்து ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஃபோனை. ஒரு ஃபோன் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா அட்டன் பண்ணிட்டு டக்குன்னு நான் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 செகண்ட் வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் டு வேக். அதாவது என்னுடைய ஃபோனை நான் கையில் எடுத்தால் நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணாதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ரைஸ் டு வேக்கை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாக்கெட்லேருந்து ஃபோனை எடுத்து எடுக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகிடும். இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான செட்டிங். பட் பேட்டரி ஆப்பிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பலாம் வந்து செலவாகாது, ஒரு நல்ல செட்டிங். நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணதோட அதே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேப் டு வேக் ஆர் டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன். அதாவது நம்ம டபுள் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆனும் ஆகும் ஆஃபும் ஆகும் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். இந்த வீடியோஸ் நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது இருக்கும், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இது தெரிஞ்சிக்கலாம். ஒரு சிம்பிளான செட்டிங் தான், பட் இதை நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்மளுடைய ஃபோனை நம்ம செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். வேக் லாக் ஸ்க்ரீன் ஃபார் நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாக் பண்ணோம் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அதை வந்து நம்ம ஆன் அண்ட் ஆஃப் நம்ம கண்ட்ரோலில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லாக் ஸ்க்ரீனில் இப்போ வர லேட்டஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி டேட்டா யூஸ் பண்ணாது இருக்கவே மாட்டோம். கிளான்ஸ் ஃபார் எம்ஐ, இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா டர்ன் ஆன். இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா வால்பேப்பர்ஸ் வந்து அதாவது நியூவாக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி க்ரியேட் ஆகிட்ருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ கொடுக்குற வால்பேப்பர் மாதிரி வந்து லாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அது வேணுன்றவங்க ஆன் பண்ணிக்கோங்க, இல்லை நான் டிஃபால்ட்டாக ஒரு வால்பேப்பர் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்க நீங்கள் அதை யூஸ் பண்ண வேணாம். அடுத்து லாக் ஸ்க்ரீன் கிளாக் ஃபார்மெட். நம்மளுடைய வால்பேப்பரில் நம்மளுடைய டைம் பார்ப்போம், அதாவது நம்மளுடைய ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரும். அது வந்து நம்ம வந்து கிளாக்கை வந்து எந்த ஃபார்மெட்டில் வைக்கலாம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்குது, லெஃப்டில் இருக்குது, சென்டரில் அப் அண்ட் டவுனில் இருக்குது, அதாவது நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சுக்கலாம். இதை வந்து லாக் ஸ்க்ரீன் ஓனர் இன்ஃபோ, அது மேபி அதுக்கடுத்து செட்டிங்ஸ் நம்ம அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போவேணாம். இதை நம்ம எதை வேணுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. லான்ச் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. டபுள் ப்ரெஸ் த வால்யூம் டவுன், அதாவது வால்யூம் டவுன் பட்டனை டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கேமரா வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகும். இதுவும் ஒரு சூப்பரான ஃபியூச்சர்ஸ் தான். டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டக்குன்னு கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டபுள் ப்ரெஸ் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணலாம். இல்லை நம்ம லாக் ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு நம்ம பேட்டர்ன் அல்லது பாஸ்வேர்டு பின்னெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் கிளிக் பண்ணால் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கடுப்பாகும். அதுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் மெதடில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, லான்ச் கேமரா டபுள் ப்ரெஸ் த வால்யூம் டவுன் பட்டன், ஓப்பன் கேமரா வென் த ஸ்க்ரீன் இஸ் லாக். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் மோட், லாக் டச் கெச்சஸ் வென் பிளேஸ்டு இன் யர் பாக்கெட். அதாவது பாக்கெட் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு மோடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கெட்டில் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து டச் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகும். ஸோ இதை விட நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நம்மளுடைய ஃபோனில் கொடுக்குற ஃபியூச்சர்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை விட நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் போனோம் அப்படின்னா லாக் ஸ்க்ரீனுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. நம்ம எத்தனை டைம் ப்ரெஸ் பண்ணால் வந்து ஸ்க்ரீன் ஆன் ஆகணும், கிளாப் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா டார்ச் ஆன் ஆகிறது, இந்த மாதிரி கேமராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் கொடுக்குறது, வால்யூம் பட்டன், பவர் பட்டன், இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ஃபோன் இப்போ தான் வாங்கியிருக்கேன், நல்லா பேட்டரி பேக்கப் நல்லா வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணோம் அப்படின்றவங்க இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் ஃபோனை. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஷார்ட்கட் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணி அப்படின்னு நான் வந்து அதுக்கு எடுத்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இருக்கும் லைக் பண்ணு, கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.